Hello friends, welcome to Smart Talk Channel. In the video, we have Max 9th Standard Max, third unit, Part 1, pakaporo, Algebra, Year Kanidam. That's the basic in the video. We have a starting sentence. We have a 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 coefficient edu indha mari adoda basic ana information plus adla vanda adoda padi eppadi kandupidikka porom degree vandu enna appdinu indha video mooliyama nama therinjikka porom vaanga class ku polam iyarkanidathila algebra la x plus 7 appdinu eludhuronna idha vandu nama eppadi sollalana kovai kovaigal adhaavadhu கோவை எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி எக்ஸ் ப்ளஸ் செவன், இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் செவன், இது இந்த மாதிரி இங்கிலீஷ் வேர்டும் நம்பர்ஸும் கலந்து வருதுன்னா இதை வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இதை வந்து சென்டென்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். அல்ஜிப்ரிக் எக்ஸ்ப்ரெஷன், இயற்கணித கோவை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இதில் வந்து மாறி மாறி அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ரெஷனில் மாறிங்கிறது எதுனா இந்த இங்கிலீஷ் லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து நம்ம மாறி எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மாறிங்கிறது வந்து எக்ஸ், வேரியபிள் இங்கிலீஷில் வந்து வேரியபிள். அப்போ ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் அல்ஜிப்ரிக் எக்ஸ்ப்ரெஷனில் இங்கிலீஷ் லெட்டர் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து மாறி வேரியபிள். மாறிலி, மாறிலினா கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட்டுங்கிறது இதில் எதுன்னா இந்த நம்பர், நம்பர் என்ன வருதோ அது நெகட்டிவ் நம்பரோ பாசிட்டிவ் நம்பரோ எப்படி வேணால் இருக்கலாம், ஃப்ராக்ஷனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இந்த நம்பர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கெலு, கோஎஃபிஷியன்ட். கெலுங்கிறது என்னென்னா இந்த இங்கிலீஷ் லெட்டர் மாறி வேரியபிள் இருக்கு இல்லையா எக்ஸ், அந்த எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர். இப்போ வெறும் எக்ஸ்னால் பக்கத்தில் ஒன் இருக்கிறதா அர்த்தம், சில இடத்துல டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ எக்ஸ் அந்த இங்கிலீஷ் லெட்டருக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் கோஎஃபிஷியன்ட், கெலு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எக்ஸின் கோஎஃபிஷியன்ட் வந்து ஒன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இன்னொரு எக்ஸ்ப்ரெஷன் எழுதி எக்ஸாம்பிள் பார்ப்போம். டூ எக்ஸ் ஒய் ப்ளஸ் லெவன் அப்படின்னு எடுத்துக்குவோம். இதில் வந்து இப்போ மாறி வேரியபிள் எது, வேரியபிள் எது இங்கிலீஷ் லெட்டர்ஸ் தான் நமக்கு வேரியபிள் மாறி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ எக்ஸ் கமா ஒய் ரெண்டு இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்குது, ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் தான் வந்து வேரியபிள் மாறி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து மாறிலி கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் வந்து நம்பர்ஸ், லெவன் தான் வந்து இதில் கான்ஸ்டன்ட். அடுத்தது கெலு கோஎஃபிஷியன்ட், கெலு வந்து என்ன இந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸோட முன்னாடி இருக்க நம்பர் தான் வந்து நமக்கு கோஎஃபிஷியன்ட். ஸோ ரெண்டு, ஸோ எக்ஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து ரெண்டு. இப்போ புக்கில் வந்து ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, அந்த டபர் கலம் ஃபில் பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும். எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது கோவைகள், சில கோவைகள் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் செவன் த்ரீ ஒய் மைனஸ் டூ இந்த மாதிரி வரிசையாக எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளை வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட், வேரியபிள்னா என்ன மாறி மாறி, கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா கெலு, கான்ஸ்டன்ட்னா மாறிலி அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்க்கு எக்ஸ் ப்ளஸ் செவனோட வேரியபிள் வந்து அந்த இங்கிலீஷ் லெட்டர் எக்ஸ் போட்டிருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் அந்த இங்கிலீஷ் லெட்டரோட பக்கத்தில் இருக்க நம்பர் தான் வந்து கோஎஃபிஷியன்ட் கெலு. அடுத்தது கான்ஸ்டன்ட் வந்து செவன், அதாவது மாறிலி வந்து செவன். இப்போ அடுத்தது த்ரீ ஒய் மைனஸ் டூன்னு கொடுத்துருக்காங்க, இதில் வந்து வேரியபிள் வந்து ஒய், மாறி வந்து ஒய், கோஎஃபிஷியன்ட் வந்து த்ரீ, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் த்ரீ. ஸோ அதாவது கெலு வந்து மூன்று, கான்ஸ்டன்ட் மாறிலி வந்து மைனஸ் ரெண்டு. அடுத்தது பார்ப்போம், ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, இதோட வேரியபிள் எக்ஸு, கோஎஃபிஷியன்ட் வந்து ஃபைவ், கான்ஸ்டன்ட் வந்து இல்லை இதில் நம்பர் கிடையாது நம்பர்ஸ் இல்லை அதனால் ஜீரோ. அடுத்து டூ எக்ஸ் ஒய் ப்ளஸ் லெவன் கொடுத்துருக்காங்க, வேரியபிள் இதில் எக்ஸ் இருக்குது ஒய் இருக்குது, கோஎஃபிஷியன்ட் வந்து இந்த எக்ஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தான் டூ, கான்ஸ்டன்ட் வந்து லெவன். அடுத்தது மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் செவன் கொடுத்துருக்காங்க, இதில் வேரியபிள் வந்து பி, கோஎஃபிஷியன்ட் பியோட கூட இருக்கிறதா கோஎஃபிஷியன்ட், ஸோ மைனஸ் ஒன் பை டூ, கான்ஸ்டன்ட் வந்து ப்ளஸ் செவன். அடுத்து வேரியபிள் மாறி, மாறி வந்து ஏ,
கோஎஃபிஷியன்ட் கெழு வந்து 3, கான்ஸ்டன்ட் மைனஸ் 8. வந்து டிகிரி படி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ரெண்டு வகையான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 8x⁴ ப்ளஸ் 4x³ ப்ளஸ் 7x² மைனஸ் 9x ப்ளஸ் 6 அப்படின்னு ஒரு பாலினாமியல் எக்ஸ்ப்ரெஷன், பல்லுறுப்பு கோவை, பல உறுப்புகள் இருக்கனால பல்லுறுப்பு கோவை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டிகிரி படி எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னா வந்து எல்லா வேரியபிள்ஸ் மாறின்னு சொன்னோம் இல்லையா, இங்கிலீஷ் லெட்டர் அதெல்லாம் வந்து காமனாக இருக்கா வெவ்வேறையாக இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். எல்லாமே வந்து எக்ஸ் தான் இருக்குது, வேறு எதுவும் வேறு எந்த லெட்டருமே வரல. அப்போது வந்து படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அப்போது ஒவ்வொரு உறுப்புலேயும் இருக்கிற அடுக்கு அடுக்கு வந்து எது ரொம்ப பெருசாக இருக்கோ அதுதான் வந்து இந்த பாலினாமியல் எக்ஸ்ப்ரெஷனோட டிகிரி படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த பாலினாமியல் எக்ஸ்ப்ரெஷன் பல்லுறுப்பு கோவையோட படி வந்து 4, சரிங்களா? ஏன்னா இப்போ எல்லாத்துலேயுமே எக்ஸ் ஒரே மாதிரியான வேரியபிள் இருந்ததுனால நம்ம வந்து 4 அப்படின்னு, அதாவது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா 3 இருக்குது, 2 இருக்குது, பவர் 1 இருக்குது. இந்த மாதிரி வேரியபிள்ஸ் வந்து ஒரே மாதிரி இருந்தால் அடுக்கில் எது பெரியதோ அதுதான் வந்து ஆன்சர். அப்போது இதோட படி வந்து 4. ரெண்டாவது கேள்வி பார்ப்போம். 6ab⁸ ப்ளஸ் 5a²b³c² ப்ளஸ் 2 அப்படிங்கிற பல்லுறுப்பு கோவை பாலினாமியல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ரெண்டு வகையான வேரியபிள், அப்புறம் இதில் 3 வகையான வேரியபிள், ஏபிசி அப்படின்னு 3 வகையான வேரியபிள் கொடுத்துருக்காங்க, அதாவது மாறிகள். இதுலேயும் அதாவது மேலே நம்ம பார்க்கும்போது எல்லாத்துலேயும் வந்து ஒரே மாதிரியான மாறிகள் இருந்தது, இதில் வந்து வெவ்வேறு வகையான மாறிகள் வேரியபிள்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம மேலே செஞ்ச மாதிரி எதோட படி வந்து அதிகமோ, அடுக்கு வந்து எது நம்பர் வேல்யூ அதிகமோ அதுதான் அதோட படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் மேலே இருக்க ஃபசமில். இதில் வந்து ரெண்டு வகையான வேரியபிள்ஸ் இருக்கு, 3 வகையான வேரியபிள்ஸ் இருக்கனால மேலே செஞ்சது போல் படி அந்த அதிகமான நம்பரை தானே படின்னு சொன்னோம், அதை அதே மாதிரி இதை செய்ய முடியாது. ஏபியோட 8 தான் வந்து படின்னு இதில் வந்து சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு டேர்ம் அந்த ப்ளஸ்ஸுக்கு நடுவில் இருக்கிற ஒவ்வொரு டேர்முக்கான படியையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா 6ab⁸ அப்படின்னு இருக்குது, இதோட படி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதாவது ஒவ்வொரு இதுக்கும் படியை கண்டுபிடிச்சிட்டு அதில் காமனாக எது பெரிய நம்பரோ அதுதான் இதோட படி அப்படின்னு ஃபைனலாக டிசைட் பண்ணணும். இப்போது 1 இருக்கிறதா அர்த்தம், 8 இருக்குது. அப்போது 1 + 8 அந்த வேரியபிள் இங்கிலீஷ் லெட்டர் இருக்குல்லையா அதோட அடுக்குகளை வந்து கூட்டிக்கணும். அடுத்ததில் 5a²b³c² படி பார்த்தோன்னா அடுக்குகள் என்னென்ன இருக்குது, 2a², b³, அப்புறம் c², எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் 7. டேர்மில் வந்து இங்கிலீஷ் லெட்டர் ஏபிசியோ எதுவுமே இல்லை, அதனால் வேரியபிள் இல்லை, இல்லாததுனால நம்ம படி வந்து அதுக்கு 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு உறுப்புகள் டேர்ம்ஸ் இருக்கே அதோட படிகள் பார்த்தோம். 9, 1 வந்து 7 அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதில் பெரியது வந்து 9, 9 தான் பெரிய படி. அப்போ வந்து நமக்கு இந்த பாலினாமியல் பல்லுறுப்பு கோவையோட படி வந்து 9. ஸோ வேரியபிள்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியாக இருந்தால் ஒவ்வொரு டேர்ம்லேயும் எந்த எதோட அடுக்கு வந்து பெருசாக இருக்கோ அதுதான் வந்து அந்த கேள்வியோட படி டிகிரின்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். இதே வேரியபிள்ஸ் வந்து வெவ்வேறையாக இருந்தால் அங்கே கொடுத்துருக்க அந்த டேர்ம்ஸ் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அந்த எல்லா டேர்ம்லையும் அடுக்குகளை வந்து கூட்டி வச்சுக்கிறோம். அது கூட்டிட்டு கடைசியாக அதில் எந்த அடுக்கு வந்து அதிகமான கூட்டு பலனை தருதோ அதுதான் வந்து நமக்கு அந்த பல்லுறுப்பு கோவியல் கோவை பாலினாமியலோட படி அடுக்கு டிகிரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து ஒரு ரெண்டு சம் தரேன், அதை வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், 1 - √2y² + y⁻⁷.
அது ஃபஸ்ட்டு கொஷின். செகண்ட் வந்து 3xy power 5 9x³y³ + 6x² + 7 இந்த ரெண்டு சம்மோட படி டிகிரி என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. ரொம்ப சிம்பிள். போன இது போட்ட ஃபஸ்ட்டு சம் ஃபஸ்ட்டு மாடல், செகண்ட் சம் செகண்ட் மாடல். ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.